Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி குங்கும சிமிழ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மஞ்சள் வச்சாச்சு, குங்குமம் வச்சாச்சு. இந்த குங்கும சிமிழ் தான் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா? சிமிழ் போட ரெண்டு நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் கலர், ஒயிட் கலர், 60 நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். எப்படி போகிறது பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டில் வந்து நம்ம குங்கும சிமிழோட இந்த பாதம் போட்டுக்கலாம். ஒன்னே கால் அடி ஒயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் மணி எடுத்துக்கலாம். 4 மணி எடுத்துக்கலாம். இந்த 4வது மணியில் இந்த ஒயர் எடுத்து குறுக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு 2 மணி, ஒரு சைடு 1 மணி. இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இதே போல் தான் ஒரு சைடு ஒயரில் 2 மணி, ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோத்து 2வது மணியில் நம்ம குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் இன்னும் நம்ம 3 பூ போடணும். 5 பூ போட்டாச்சு. 6வது பூ போடும்போது கவனமாக பாருங்கள். ஒரு சைடு ஒயரில், கீழே இருக்க ஒயரில் 1 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கோத்த மணியில் கோக்கணும். மேலே 1 மணி கோக்கணும். இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, 6 மணி பூ வந்தது. 4 மணி பூ, 6 பூ போட்டோம். இப்படி பார்த்தோம்னா நமக்கு 6 மணி இருக்கும். இந்த 6 மணிலேயும் 5-5 மணி பூ போடணும். கலர் மாற்றிக்கலாம். 1 மணி இருக்குது, இப்போ 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 5 மணி பூ வந்துடும். இதே போல் இப்போ பக்கத்தில் பாருங்கள், 6 மணிலையுமே இந்த 5-5 மணி இருக்க பூ தான் வரும். இப்போ 2 மணி இருக்குது, 3 மணி கோக்கணும். இதே போல் தாங்க 3-3 மணி கோத்துட்டு 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இதே போலயே போட்டுன்னு வரணும். கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ வரும்போது பாருங்கள், 6வது பூ வரும்போது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியும் கோக்கணும். 3 மணி இருக்கும், நம்ம இன்னும் 2 மணி தான் கோக்கணும். நாட் போட்டுடலாம். ஒன்றே கால் அடி ஒயர் கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க குங்கும சிமிழோட இந்த பாதம் போட்டுட்டோம். இது 4 நம்பர் மணி. இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது கொஞ்சம் சின்ன சைஸு, அதெல்லாம் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதி போடலாம். 4 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த மணியில் வேணாலும் கோத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 5 மணி பூ தான் போட போகிறோம். 1 மணியில் ஒயர் விட்டுருக்கோம், இப்போ 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி இருக்கும், நம்ம இன்னும் 3 மணி தான் கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல தாங்க இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். 5 மணி பூ வரும், கடைசியாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடைசி பூ போடும்போது பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற மணிலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், இன்னும் நம்ம 2 மணி கோக்கணும். கீழே போட்ட அதே சேம் தாங்க இதுவும், இந்த 5 மணி பூவே தான் இங்கே மேலே. அதுக்கடுத்து லைன் பாருங்கள். அதுக்கடுத்து லைனும் 5 மணி பூ தான் வரும். ஒவ்வொரு மணிலேயும் 5 மணி பூ தான் போடணும். 1 மணியில் ஒயர் இருக்குது, இன்னும் நம்ம 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி இருக்கும், 3 மணி கோக்கணும்.
மூணாவது மணியில் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க ஒரு ஒரு மணிலேயும் அஞ்சு மணி இருக்கிற பூ தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து மூணு மணி கொக்கு, நாலு மணி கொக்கணும், அப்புறம் மூணு மணி கொக்கணும். அதே போல் கடைசி பூ வரைக்கும் மூணு மூணு மணி தாங்க கொக்கணும். இதே போல் இந்த கடைசி வரைக்கும் மூணு மூணு மணி தாங்க கொக்கணும். கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், மூணு மணி இருக்குது, இன்னும் ரெண்டு மணி தான் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்க, ஒரு லைன் ரெண்டு லைன், ஒரு லைன் ரெண்டு லைன் பட்டாச்சு. இப்போ இந்த மேலே பகுதி வரணும். ஆறு மணி பூ தான் வரும். இதில் நம்ம கலர் மாற்றிக்கலாம், ரெட் கலர் வச்சுக்கலாம். ரெண்டு ரெண்டு மணியில் பின்னணும். ரெண்டு கீழே வந்து ஒரு ஒரு மணியில் இதுக்கு முன்னெல்லாம் கோத்தோம் இல்லைங்களா, இப்போ ரெண்டு மணியில் கோக்கணும். மேலே வந்து நாலு மணி கோக்கணும். ஒரு மணியில் ஒயர் இருக்கு, பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மணி வந்தது, நாலு மணி கோக்கணும். நாலு மணி கொத்தாச்சு. இந்த நாலாவது மணியில் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், ஆறு மணி பூ வந்தது. அதுக்கடுத்து இந்த ரெண்டு மணியில் கோக்கணும். இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும். மூணு மணி இருக்குது, இன்னும் மூணு மணி கோக்கணும். இதே போல் தாங்க கீழே ரெண்டு மணியில் கோக்கணும், மேலே மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க கீழே இருக்க ஒயரில் இந்த ரெண்டு மணி கோக்கணும், மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க லைன் ஃபுல்லாக வரணும். கடைசியாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள்.
கடைசி பூ பாருங்கள். கீழே இருக்க இந்த ரெண்டு மணியில் கொத்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மணிலையும் கோக்கணும். பாருங்கள் 4 மணி இருக்கும், நம்ம இன்னும் 2 மணி தான் கோக்கணும். இந்த லைன் முடிஞ்சது. அதுக்கடுத்து பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு லைன் போடணும், அதே 6-6 மணி பூ தான் போடணும். இந்த ஒயர் எடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த மணியில் விட்டு எடுக்கணும். ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு, இன்னும் நம்ம 4 மணி கோக்கணும். நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மூணு மணி இருக்கும், இப்போ இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த ஒயர் எடுத்து 3வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல தாங்க 2-2 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியில் 3-3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல தாங்க கடைசி வரைக்கும் வரணும். கடைசி பூ வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள் இந்த ஒயர் வந்து நம்ம என்ன தான் கரெக்டாக வச்சு போட்டாலும் ஒரு ஒயர் சின்னதாகவும் ஒரு ஒயர் பெருசாகவும் தான் வரும். நம்ம இது லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த பெரிய ஒயரில் அப்படி மணி கோத்து இதில் போட்டு முடி போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து 4 மணி இருக்கு, நம்ம இன்னும் 2 மணி தான் கோக்கணும்.
நாட் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க உங்களோட குங்குமச்சிமிழோட அடிபாகம் முடிஞ்சது. இந்த மேல் பாகம் போட்டுக்கலாம், அதை மூடி மாதிரி. இது தனியாகவும் போட்டுக்கலாம், இப்படி ஜாயின் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம தனியாக போட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணலாம். இது லைட் கலர் இருக்கு, கொஞ்சம் டார்க் கலர் இருக்கு. குங்குமச்சிமிழோட கீழ்ப்பகுதி போட்டு முடிச்சிட்டோம். மேலே இந்த மூடி தான் போடணும். குங்குமச்சிமிழோட இந்த மூடி எப்படி போகிறது பார்க்கலாங்களா? குங்குமச்சிமிழோட பார்ட் 1 போட்டு முடிச்சிட்டோம். பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.